கேள்வி என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல சொல்லியிருந்தேன், யாராவது கேள்வி இருக்குமானா கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் அந்த கேள்விக்காக எடுத்துக்கொள்வோம், ஒரு கேள்வி ஒரு நாளில எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னேன். இந்த கேள்வி அப்போஸ்தலர் 21:39 பவுல் தான் யூதன், அதாவது யூதா கோத்திரத்தை சார்ந்தவன், தவறு அது. யூதன் என்பதனாலே யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் என்று பொருள் அல்ல. பழைய ஏற்பாட்டுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டுக்கு முன்பு அந்த இடைவேளையில சில மாறுதல்கள் யூத சமுதாயத்திலே காணப்பட்டன. சிலை வணக்கம் முழுவதுமாக ஒழிந்து போயிற்று. அதுக்கு பிறகு அவர்கள் நடுவில் சிலை வணக்கமே இருந்ததில்லை. அதோடு கூட இஸ்ரவேலர் என்று அவர்கள் அழைக்கப்படாமல் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எந்த கோத்திரத்தை அவர்கள் சேர்ந்தவர்கள் என்று தெளிவாக சொல்ல முடியாது. பவுல் சொல்ல முடியும், சிலர் சொல்ல முடியும், மத்தேயு லேவியின் கோத்திரத்தை சேர்ந்தவர், மற்றவர்கள் சொல்ல முடியாது. அப்படியானால் பவுல் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். கோத்திர பெயர் தகப்பனின் வழியிலே வரும். தகப்பன் எந்த கோத்திரமோ அந்த கோத்திரத்தில்தான் மகனும் வந்தார் என்று சொல்லப்படுவது உண்டு. 25 எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு வகுப்பு மாதிரி நடத்தினா நான் கேட்பேன் உங்ககிட்ட எத்தனை பிரிவுகளை கண்டுபிடித்தீர்கள் என்று. ஆனா இது வேத ஆராய்ச்சியாக வேத விளக்க பிரசங்கமாக அமைகிறது. ஒரு வழியிலே சொல்ல போனால் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் ஆகினாலே கேள்வி கேட்க நமக்கு சமயம் இல்லை. ரெண்டு பிரிவுகளை இதுல நான் பார்க்கிறேன். இந்த ரெண்டு பிரிவுகளும் ஆட்களை மையமாக வைத்து பிரித்துக் கொள்ளலாம். பெஸ்துவை பற்றி முதல் 22 பார்க்கிறோம். அப்போ பெஸ்துவுக்கு முன் என்று சொல்லலாம். பெஸ்துவுக்கு முன்னால் பவுல் நிற்பதை பற்றி 1:22. அக்ரிப்பாவுக்கு முன், அக்ரிப்பாவுக்கு முன்னால் பவுல் நிற்பதை குறித்து 23:27 உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். பேலிக்ஸ் என்கிற அந்த ரோம அதிகாரியை பற்றி 24 இறுதியிலே பார்த்தோம். பேலிக்ஸை பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார், பேலிக்ஸுக்கு அரசனுடைய அதிகாரம் இருந்தது, அடிமையினுடைய சிந்தை இருந்தது என்று. அதாவது பேலிக்ஸ் அவ்வளவு உன்னதமான உயரிய ஒரு நிலையில் இல்லை. அரசனுடைய அதிகாரம் அடிமையினுடைய சிந்தை, கொடூரத்திற்கு அவர் பெயர் பெற்றவராயிருந்தார். எந்த யூதருடைய தயவை நாடி பவுலை குற்றம் சாட்டி 2 மேலாக சிறையில வைத்துவிட்டு போனாரோ அதே யூதரோடு அவருக்கு பிரச்சனை வந்தது. பின்னாலே பிலாத்துவின் காரியத்தில் தான் இதை பார்க்கிறோம். பார்த்தீர்களா, தேவனை கனம் பண்ணாமல் வேறு யாருக்காகவாவது நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அதே ஆட்கள் நமக்கு பிரச்சனையாக மாறிவிடுவார்கள். யாருக்காவது சலுகை கொடுத்து கொஞ்சம் தேவனுடைய வழிகளை மாற்றி அமைத்துக் கொள்வோமானால் அதே ஆட்கள் நமக்கு பிரச்சனையாக மாறிவிடுவார்கள். பிலாத்துவின் வாழ்க்கையில பார்க்கிறோம், பேலிக்ஸின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யூதர்கள் பிரச்சனைக்குரியவர்களாகிவிட்டார்கள். எப்படி? சீரியருக்கும் யூதருக்கும் ஒரு கலகம் ஏற்பட்டது. அந்த கலகத்தை அடக்குவதற்காக பேலிக்ஸ் கொடூரமான முறையை கையாண்டார். உடனே ராயன், நீரோ ராயன் பேலிக்ஸை கடுமையாக தண்டிக்க எண்ணினார். பேலிக்ஸ் பதவிக்கு வந்ததே அவருடைய சகோதரன் மூலமாகத்தான். பல்லாஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரன். அந்த சகோதரன் கிளவுதீவ் ராயனுக்கு நண்பன், நீரோ ராயனுக்கு நண்பன். அப்போ அந்த சகோதரன் மூலமா தான் அந்த பதவியை பெற்றார். மறுபடியும் அந்த சகோதரன் குறுக்கிட்டு நீரோ ராயன் கடுமையாக தண்டிக்காதபடி பேலிக்ஸை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் உயரிய ஒரு அதிகாரத்திலே பேலிக்ஸ் அதற்கு பிறகு இருக்கவே இல்லை. பிலாத்துவுக்கும் அதுதான் நேர்ந்தது. பிலாத்து அவமானப்படுத்தப்பட்டார், அதிகாரத்தை இழக்க நேரிட்டது. பேலிக்ஸுக்கும் அது ஏற்பட்டது. பெஸ்து பேலிக்ஸை விட உயர்ந்த உள்ளமுள்ளவர், சுபாவத்திலே தன்மையிலே விசேஷமானவர். இதை வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பேலிக்ஸை போல் இல்லை, இவர் நல்ல ஆள். ஆனால் இந்த பெஸ்து பதவியில் இருக்கும் பொழுதே, இந்த பவுலின் விசாரணைக்கு 2 பிறகு பதவியில் இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். 2 பிறகு அவர் இறந்து விட்டார். இப்போ பெஸ்துவின் பிரச்சனை என்ன? ஒரு ரோம குடிமகனை சரியான குற்றச்சாட்டுகள் இல்லாதபடி, தெளிவான ஒரு விசாரணை இல்லாதபடி கைதியாக வைத்திருக்க கூடாது. ஏற்கனவே 2 மேல் ஆகிவிட்டன. இப்பொழுது கூட என்னதான் இவர் மேல் குற்றச்சாட்டு என்று பெஸ்துவுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்ப அதுல ஒரு அபாயம், ரோம அதிகாரிகளுக்கு மேலதிகாரிகளுக்கு இது தெரிய வருமானால் பெஸ்துவை கேள்வி கேட்பார்கள், எப்படி நீ ஒரு ரோம குடிமகனை சரியான குற்றச்சாட்டு இல்லாதபடி கைதியாக வைத்திருக்கலாம் என்று கேட்பார்கள். அடுத்த பக்கத்துல அப்படி விடுதலை ஆக்கிவிட்டால் யூதர்கள் சும்மா விட மாட்டார்கள்.
ஆகினால் இப்படி ரெண்டு பக்கமும் பிரச்சனை பெஸ்துவுக்கு. ஆனா தைரியமாக பதவி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நியாயத்தின் பக்கத்தில் நின்று பவுலை விடுதலை ஆக்கி இருக்கலாம். பிலாத்தும் அதை செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பெஸ்துவும் அவரை இன்னும் கைதியாக வைத்துக் கொண்டே குற்றம் சாற்ற ஏதாவது வழி உண்டா, குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தார். பவுல் மறுபடியும் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார். முதல் வசனம் 25:1, பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாள் ஆன பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். பெஸ்து செயல்படும் ஒரு தலைவர், சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார், செயல்படுகிறவர். ஆகினாலே வந்து 3 நாள் ஆன உடனே எருசலேமுக்கு போகிறார். ஏனென்றால் எருசலேமில் தான் எல்லா பிரச்சனைகளும் கலகங்களும் வரும். அங்க போய் பிரதான ஆசாரியரை பார்த்து மூப்பர்களை சந்தித்து அவருடைய நன்மதிப்பை பெற்றுக் கொள்ளத்தான் எந்த அதிகாரியும் எண்ணுவான். ஆகினாலே பெஸ்து அங்கு போனார். அங்கு போன உடனே இந்த பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் பவுலுக்கு விரோதமாக வந்து பிராது செய்தார்கள். யார் இந்த பிரதான ஆசாரியன்? அனனியாவல்ல. அனனியா பதவியை விட்டு அதற்கு பிறகு யோனத்தான் பிரதான ஆசாரியனா இருந்தார். யோனத்தானை பற்றி நேற்று சொன்னேன் இல்லையா? யோனத்தானை பேலிக்ஸ் கொன்றுவிட்டான். கொள்ளைக்கார கூட்டத்தை கூலிப்படையாக வைத்து அந்த யோனத்தானை கொண்டு விட்டான். அப்போ யோனத்தானுக்கு பிறகு இஸ்மவேல் என்று சொன்னவர் அவர் பிரதான ஆசாரியராக வந்தார். இஸ்மவேல் அவருடைய பெயர். இஸ்மவேல் என்கிற மனிதர் பிரதான ஆசாரியனாக இருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் ஒரே சுபாவம் உள்ளவர்கள் தான், ஒன்னில ஒன்னு மேலானவர்கள் அல்ல. ஆகினால இந்த இஸ்மவேலும் பவுலை எப்படியாவது கொலை பண்ணிவிட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் எண்ணினான். 3வது வசனம், பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொண்டு போடும்படி சர்ப்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். செசரியாவிலிருந்து அந்த ஆளை எருசலேமுக்கு கொண்டு வாரோம், இங்கே வைத்து விசாரிக்கலாம், ஏனென்றால் வழியிலே கொண்டு போடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். பாருங்க, எத்தனை முறை பவுலை கொல்ல வேண்டும் என்று சதி திட்டங்கள் உருவாயிற்று. ஆனால் ஒரு ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொன்னார் இல்லையா? இல்லை இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவோம், அவருடைய அனுமதி இல்லாதபடி. எந்த நாவும் நம்மை குற்றப்படுத்த முடியாது என்று நேற்று பார்த்தோம். அந்தபடி தேவன் காப்பாற்றினார். பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறது, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன், அதனால நீங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தெரிந்திருக்கும் இவர்களுடைய சமாச்சாரம் எல்லாம், இந்த பிரதான ஆசாரியர் மூப்பர் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று தெரிந்திருக்கும். அதனாலே நீங்கள் அங்கே வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். 5வது வசனம், உங்களில் திறமை உள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். 10 நாள் அங்கே சஞ்சரித்தார் அவருடைய நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காக. பிறகு எருசலேமுக்கு போய், செசரியாவுக்கு போய் நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். யூதர்களும் வந்துவிட்டார்கள். யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். நன்றாக கவனியுங்கள், ஆண்டவராகி இயேசுவின் மேல் அவர்கள் சாற்றின குற்றச்சாட்டுகள் எதையாவது நிரூபிக்க முடிந்ததா? இல்லை. ஸ்தேவான் மேல் சாற்றின குற்றச்சாட்டு எதையாவது நிரூபிக்க முடிந்ததா? இல்லை. இது ஒன்று ஒரு பெரிய சாட்சி இல்லையா? நாமும் கூட நம்முடைய ஊழியத்திலே ஒருவேளை அரசினாலே நமக்கு துன்பங்கள் வருமானால், அல்லது மதவாத கூட்டத்தினராலே நமக்கு துன்பங்கள் வருமானால், மதவெறி கொண்டவர்களாலே துன்பங்கள் வருமானால், ஒன்றை மட்டும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குற்றமும் அவர்கள் சாட்டக்கூடாதபடிக்கு, பொய் குற்றம் சாட்டுவார்கள், ஆனால் ஒரு குற்றமும் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இல்லாதபடி காத்துக்கொள்வோமானால் நம்முடைய சாட்சி நிரூபிக்கப்படும். கர்த்தர் நமக்காக செயல்படுவார். ஒன்றையும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. பவுல் என்ன சொல்கிறார் 8வது வசனத்துல, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும், முதலாவது என்ன குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இவர் செயல்படுகிறார் என்று அதற்கு உத்தரவு கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்யவில்லை. அடுத்த குற்றச்சாட்டு, தேவாலயத்துக்கு விரோதமாக, அதையும் நான் செய்யவில்லை. 3வது குற்றச்சாட்டு, ராயருக்கு விரோதமாக, அதையும் நான் செய்யவில்லை. முதல் 2 குற்றச்சாட்டுகளும் மத சம்பந்தமான குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுகள் எடுபடாது. ரோம அதிகாரிகள் மத காரியங்களிலே தலையிட மாட்டார்கள். ஆகினாலேதான் ராயரையும் உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் இல்லையா? யூதருக்கு ராஜா என்று சொல்லி
ரோம ராயனுக்கு விரோதமாக இவர் கலகம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ரோம ராயருக்கு விரோதமாக என்ன குற்றச்சாட்டிருப்பார்கள்? பவுல் இயேசுவே மேசியா ராஜா என்று சொன்னாரே, ஆண்டவர் என்று சொன்னாரே, அதை இவர்கள் ராயனுக்கு விரோதமான குற்றச்சாட்டு என்று கூறியிருக்க கூடும். பவுல் எல்லாவற்றையும் மறுக்கிறார். அந்த குற்றங்கள் நான் செய்யவில்லை என்று சொல்கிறார். 9வது வசனம், பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய். எல்லா அதிகாரிகளுக்கும் இருந்த ஒரு பெரிய பலவீனம் இது, சோதனை இது. யூதரை பிரியப்படுத்த வேணும், இல்லைன்னா பதவியில் இருக்க முடியாது. இந்த யூதர்கள் என்ன செய்வார்கள்? நேரே ராயனிடத்திலேயே முறையிட்டு மாற்ற செய்து விடுவார்கள் அல்லது தண்டிக்க செய்து விடுவார்கள். ஆகினால யூதரை பிரியப்படுத்த வேண்டும். ஆகினால் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக ஆயத்தமா சம்மதியா என்று கேட்டார். பவுல், ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, நீரும் நன்றா அறிந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமான ஏதாகிலும் நடப்பிட்டது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன், அப்பீல் செய்ய மாட்டேன். இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. ஒருத்தரும் அவர்களுக்கு தயவு பண்ணும்படி என்னை கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. ராயனுக்கு நான் அபயமிடுகிறேன் என்றான். ராயருக்கு அபயமிட்டதுல ரெண்டு காரணங்கள். ஒன்று, ரோமாபுரிக்கு எப்படியாவது போய்விட வேண்டும். இரண்டாவது முக்கியமான இன்னொரு காரணம், அங்கு நீதி கிடைக்கும், இவர்களுடைய சதி திட்டங்களுக்கு தப்பிக்கொள்ளலாம். ஆகையினாலதான் ராயருக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதுல என்ன இருக்கும், என்னென்ன சம்பவிக்கும் என்றெல்லாம் தெரியாதவருக்கு, இருந்தாலும் விசுவாசத்தினாலே ரோமாபுரிக்கு போவா என்று ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, ஆகையினாலே நான் ராயருக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். இது பெஸ்துவுக்கு முன்னால் நடந்தது. பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். பெஸ்துவுக்கும் இப்ப ரெண்டு பிரச்சனைகள். ஒன்று, தன்னால் ஆகாமல் போயிற்றே, இந்த வழக்கை விசாரித்து தீர்வு காண தன்னால் முடியவில்லை. இரண்டாவது, ராயருக்கு அனுப்ப வேண்டுமானால் குற்றச்சாட்டுகளை எழுதி அனுப்ப வேண்டும். எந்த குற்றச்சாட்டுகளை எழுதுவார்? ஆகினாலே அதுவும் ஒரு பிரச்சனை. ஆகையினாலேதான் அக்ரிப்பாவும் பெர்னிக்கையாலும் வந்தவுடனே அவர்களுக்கு முன்னாலே பவுலை கொண்டு வருகிறார் பெஸ்து. 13வது வசனத்துல, அக்ரிப்பா ராஜாவும் பெர்னிக்கையாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். அவர்களிடத்திலே பெஸ்து பேசுகிறார் இவர்களை பற்றி. அநேக நாட்கள் அவர்கள் சஞ்சரித்திருந்தார்கள். பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இங்க இருக்கிறான். 15வது வசனம், யூதர் அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பார்த்தீர்களா எவ்வளவு தூரம் நீதியை அவர்கள் மீற உடைக்க முயன்றார்கள். எந்த கோர்ட்லயாவது போய் நீதிபதி கிட்ட, ஐயா எப்படியாவது இந்த ஆளுக்கு விரோதமா தான் நீங்க தீர்ப்பு சொல்லணும்னு சொல்ல முடியுமா, அப்படிதான் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பவுலுக்கு விரோதமாய் நீ தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ரோம நீதியை பெஸ்து மீறும்படி கேட்டுக்கொண்டார்கள். பெஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அது ஒரு நல்ல வசனம். ரோமருடைய நீதிமுறையை நமக்கு எடுத்துக்காட்டும் ஒரு வசனம். 16வது வசனம், பெஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்காக எதிர்த்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே குற்றவாளிக்கு வாய்ப்பு தர வேண்டும். இந்த நீதிமுறையிலே தான் நம்முடைய சட்டம், நம்முடைய நீதிமுறை இந்த அடிப்படையில தான் இயங்குகிறது. ரோமரிடமிருந்து ஆங்கிலேயர் பெற்றார்கள், ஆங்கிலேயரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். குற்றம் சாட்டுகிறவர்கள் தங்களுக்காக வாதாட ஒரு வாய்ப்பு தர வேண்டும். வாய்ப்பு தராமல் அவர்களை தண்டிக்க கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. அதனாலே குற்றத்திற்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல. ஆனா பிலாத்து செய்து விட்டான் இல்லையா. ரோமருடைய நீதிமுறை அதுவல்ல, ரோமருக்கு அது வழக்கம் அல்ல. ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவு தாமதம் பண்ணாமல் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். 19வது வசனம், தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க காரிய விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். பவுலின் வாதத்தில் எல்லாம் நடுமையமா இருந்தது என்ன தெரியுமா?
தான் தப்புவிக்க வேண்டும் என்பதல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எவ்வளவு தெளிவான ஒரு சாட்சி பாருங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதை சொல்லிட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலும் அந்த சாட்சி, பேலிக்ஸுக்கு முன்னாலே, சனகிரி சங்கத்திற்கு முன்னாலே, யூத மக்கள் கூட்டத்திற்கு முன்னாலே, இங்கே பெஸ்துவுக்கு முன்னாலேயும் அதை சொல்லிவிட்டார். மறித்து போன இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை பற்றி சாட்சி கொடுக்கத்தானே அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமே அதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த சமயத்திலே நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒன்று, நம்முடைய நற்செய்தி பணியிலே, அருட்பணியிலே அதை நாம் தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டும். வாழ்க்கையின் மூலமாகவும் சரி, வார்த்தைகளின் மூலமாகவும் சரி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்போ அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், உங்கள் வியாதிகளிலே, உங்கள் பிரச்சனைகளிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார். செத்தவர், மரித்தவர் உயிரோடு எழுந்தார், இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். அதை எடுத்து காட்ட வேண்டும். ராதாசாமி சங்கம் என்று சொல்லி வடநாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சங்கம், அநேக வடநாட்டுக்காரர்களை தங்கள் வசமாக இழுத்து கொண்டிருக்கிற சங்கம் ராதாசாமி சங்கம். ராஜஸ்தான்லே, இமாச்சல பிரதேசத்திலே, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம், பீகார்ல கூட உண்டு போல இல்ல, பீகார்லயும் செயல்படுகிற ஒரு சங்கம் ராதாசாமி சங்கம். அந்த ராதாசாமி சங்கத்தின் ஆள் ஒருவர் எங்களுடைய மிஷினரி ஒருவரோடு, அருட்பணியாளர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தார். என்ன சொன்னார் தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தார், அற்புதங்கள் செய்தார், பிறகு இறந்தார், மறித்து போனார். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, உயிரோழந்தான் சொல்றீங்க, ஆனா காணமே உன்னையும் யாரும் பார்க்க முடியலையே. ஆனா எங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எங்க குரு இருக்கிறார், இப்போ உயிரோடு இருக்கிறார். குரு என்று சொல்லும் பொழுது பழைய குரு அல்ல, அவரை வந்து சாய்பாபா செத்து போனா இன்னொரு சாய்பாபா உண்டாக்குவாங்க இல்லையே, அந்த மாதிரி ராதாசாமி சங்கத்துக்கு ஒரு குரு உண்டு. அவரை எப்பனாலும் நாங்க போய் பார்க்கலாம். எங்க வீட்டுல ஒரு நோய் அல்லது ஒரு சாவு, ஒரு துக்கம் சொன்னா அவரை அழைத்து அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்காக அவர் வந்து பிரார்த்தனை செய்வார். அப்படி இருக்கிறார், தத்ரூபமா எங்களுக்கு முன்னால ஒருவர் இருக்கிறார், ஒரு குரு. அதுதான் எங்களுக்கு வேணும். எப்பொழுதோ வாழ்ந்தார், இறந்தார், உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா எங்கயா காணமே என்று கேட்டான். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன தெரியுமா, மக்கள் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், தத்ரூபமான ஒரு காரியம் அது, ஏட்டுச்சுரக்காய் அல்ல, இப்பொழுது இருக்கிறார். முதல்ல அதை வாழ்க்கையில காட்டணும் இல்லையா. இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் இல்ல. அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை வாழ்க்கையில காட்ட வேண்டும். நம்முடைய சாட்சியிலே, வாயின் சொற்களிலே அதை விட்டு கொடுத்து விடக்கூடாது. எங்கேயா இருக்கிறான்னு கேட்டா நாம் அதுக்காக எடுத்து காட்ட வேண்டும். உன்னுடைய பிரச்சனையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிடக்கூடும், ஜெபம் பண்ணும், நிச்சயமா அவர் செய்வார் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் காட்ட வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம். பவுல் தெளிவாய் அந்த சாட்சியை கொடுத்தார், மரித்து போன இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதை பெஸ்து சொல்கிறான், மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்து. அநேக மேசியாக்கள் எழுப்பினார்கள், கலகம் பண்ணினார்கள், கமாலியல் எடுத்துக்காட்டினார், எகிப்தியன் ஒருவன் சில மக்களை எடுத்துக்கொண்டு வனாந்திரத்துக்கு போய்விட்டான். ஆனா இவர் அப்படி இல்லை. இவரை பத்தி அவர் சொன்னது என்ன, அவர் ஒரு ராஜா, ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குகிறார், ரோமரிடமிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தருவார், அதையெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர், அதுதான் செய்தி. இந்த இயேசு ரட்சகர், ஆண்டவராக இருக்கிறார். அதுலயும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் இல்லையா. இயேசுவை வெறுமனே சுகமளிக்கிறவராகவும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறவராகவும் அறிவித்து, 70 ஆண்டுகள் வாழப்போகிற இந்த வாழ்க்கைக்கு மட்டும் அவரை ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையா கொடுத்து விட்டு போயிடக்கூடாது. அவர் ரட்சகர், இதெல்லாம் செய்வார், இல்ல நான் சொல்லல, இதெல்லாம் செய்வார். ஆனா அவர் ரட்சகர், பாவங்களிலிருந்து நம்மை மன்னிக்கிறவர், விடுவிக்கிறவர். அவர் ஆண்டவர், அவரை ஆண்டவராக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அறிவித்தார்கள். 20வது வசனம், இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் மிகுந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன். அந்த மனுஷன் சொல்லுகிறதை, அப்பொழுது அக்ரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். சரி, இந்த அக்ரிப்பாவை பற்றி சில விவரங்கள். யார் இந்த அக்ரிப்பா? இந்த அக்ரிப்பாவுடைய அப்பாவுடைய தாத்தா. நேற்று கொஞ்சம்
அதுல கொஞ்சம் குழம்பி விட்டேன் இல்லையா. அவனுடைய அப்பாவுடைய தாத்தா, தந்தையின் தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று ஆங்கிலத்தில் எளிதாக சொல்லிவிடலாம், தமிழ்ல கொள்ளு தாத்தான்னு சொல்லலாமா, கொள்ளு தாத்தா. அவங்க அப்பாவுடைய தாத்தா அது யாரு, பெரிய ஏரோது. அந்த சிறு குழந்தைகளை எல்லாம் கொன்றானே படுபாவி என்று சொல்லலாம் இல்லையா, அந்த ஏரோது இவருக்கு கொள்ளு தாத்தா. பிறகு யோவான் ஸ்நானகனை கொண்ட ஏரோது, ஹெரோது அந்திப்பாஸ், ஏரோது அந்திப்பாஸ் என்பவர், அவர் இவருடைய அப்பாவுக்கு சகோதரன். அந்த அந்திப்பாஸ் முன்னாலதான் இயேசுவையும் கொண்டு போனார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணினான், இயேசு ஒன்றுமே பேசவில்லை. அந்த அந்திப்பாஸ் இவருடைய தந்தைக்கு சகோதரன். பிறகு யாக்கோபை கொன்ற அந்த அந்தி அந்த ஏரோது, ஏரோது அக்ரிப்பா, அக்ரிப்பா ஒன், ஹெரோது அக்ரிப்பா ஒன், ஏரோது அக்ரிப்பா ஒன்று, அவர் யாக்கோபை கொண்டார், அவர் இவருக்கு தகப்பன். அப்ப பாருங்க, எல்லாமே ரத்தம் சிந்தினவர்கள், கைகளை கரைப்படுத்தினவர்கள், அந்த குடும்பத்துல வந்தவர் இவர். ஏரோது அக்ரிப்பா ரெண்டு இவருடைய பெயர், அக்ரிப்பா தி செகண்ட். இவருக்கு ஒரு சகோதரி துருசில்லா, அவளை பற்றி நேற்றே பார்த்தோம். கணவனை விட்டுவிட்டு பேலிக்ஸுக்கு மூன்றாவது மனையாக போய் அமர்ந்து கொண்டாள். மந்திரவாதினாலே கவரப்பட்டவள் என்று சொல்கிறார்கள் வரலாற்றில். சரி, அடுத்த சகோதரி யாரு, பெர்னிக்கேயாள். இந்த அக்ரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் ஏன் சேர்ந்து வரணும், கணவனும் மனைவியும் எல்லாமா சேர்ந்து வரணும், இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நாள்ல யூதர்கள் இதை குறித்து பேசினார்கள், இவருடைய உறவை குறித்து. அண்ணனும் தங்கச்சியும் இப்படி ஒன்னாவே வாழ்வது, ஒன்னாவே போவது, இது சரியில்லையே என்று பேசினார்கள். இந்த உறவு சரியில்லையே, இது முறைகட்ட உறவல்லவா என்று சொன்னார்கள். ஆனா யார் கவலைப்படுறது இல்லையா, இன்றைக்கு கூட பெரிய இடத்துல இருக்கிறவங்க என்னென்ன இல்லாம பண்ணலாம், உடன்பிரவா சகோதரி எல்லாம் சொல்லிட்டு செய்யலாம், யார் கேட்கிறது. அதே மாதிரிதான் அந்த நாளிலையும் இந்த உறவு தவறான உறவாய் இருந்தது, சகோதரி பெர்னிக்கேயாளோடு தவறான உறவு. இன்னொன்று, இந்த ஏரோது அக்ரிப்பா ரெண்டு வயதிலே குறைந்த ஒரு ஆள், 19 வயதா இருக்கும் பொழுது இவரை அரசனாக்கினார்கள். அப்போ ரோமர் என்ன செய்தார்கள், இந்த வயதிலே இவன் கையில யூதயா முழுவதையும் கொடுக்க கூடாது, மற்ற ஏரோதுக்கள் எல்லாம் யூதயா முழுவதையும் ஆண்டார்கள். அப்போ யூதயாவை பங்கு போட்டு இவன் கையில இன்றைக்கு லெபனான் என்று சொல்லுகிறோமே, லீபனான் அந்த இடத்தையும் கலிலேயாவையும் சேர்த்து கொடுத்து விட்டு இதை பார்த்துட்டு இருப்பா போதும்னு சொல்லிட்டாங்க. அதோடு கூட பிரதான ஆசாரியனை நியமிக்க வேண்டிய அதிகாரத்தையும் கொடுத்தார்கள். ரோமர் செய்தது, இப்பொழுது அதை அக்ரிப்பா கையில கொடுத்தார்கள், பிரதான ஆசாரியனை நியமிப்பது. இன்னொன்று, தேவாலயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அக்ரிப்பா இந்த வழக்கிலே நுழைந்தார். தேவாலயத்துக்கு விரோதமாக என்னவோ செய்தார் பவுல் என்று சொல்லுகிறீர்களே, நான் அறிய வேண்டும், தேவாலயத்தின் பொறுப்பு என் கையில் இருக்கிறது என்று சொல்லி நானும் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்க வேண்டும், ஏனென்றால் கொள்ளு தாத்தா இன்னும் தாத்தா எல்லாம் இதுல ஈடுபட்டவர்கள் இல்லையா. அப்ப இந்த இயேசுவை பற்றி நானும் அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவலோடு அவரை பவுலை கொண்டு வர சொன்னான். நாளைக்கு நீர் கேட்கலாம் என்று பெஸ்து சொன்னான். 23 முதல் 27 வரை அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பு பெஸ்துவின், அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பு பவுலின் வாதம், பவுலுடைய பேச்சு, அது முழுவதும் 26 அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். ஆனா சில விவரங்களை இங்கே பார்ப்போம். 23 வசனம், மறுநாளிலே அக்ரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். அது நன்றாக கவனியுங்கள், மிகுந்த ஆடம்பரம், பெரிய ஆடம்பரம், நீண்ட ஒரு கவுன் மாதிரி ஒரு வஸ்திரம், அதோடு கூட தலையில ஒரு கிரீடம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லா ஆடம்பரத்தோடு அங்கே அக்ரிப்பா வந்தான் பெர்னிக்கேயாளோடு கூட. பட்டணத்தில் உள்ள பிரதான மனிதர், சேனாபதிகள் நியாயஸ்தலத்தில் அவனோடு கூட பிரவேசித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான, யாரையும் எளிதில கவரக்கூடிய ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்கிறோம், ஒரு காட்சியை அங்கே பார்க்கிறோம். பெஸ்துவின் கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். இந்த பவுல் சிறையில் இருந்து வந்தார். அவருடைய உடை அவ்வளவு கவர்ச்சியாகவும் மற்றவர்களை கவரக்கூடியதாகவும் இல்லை, அவருடைய தோற்றமும் அப்படி இல்லை. இளைஞனான அக்ரிப்பா தோற்றத்தில் நல்ல கவர்ச்சிகரமாக இருந்திருக்க கூடும்,
அந்த பெனிக்கேயாலும் அழகா இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் துருசில்லா அழகுள்ளவள் என்று நேற்று பார்த்தோம் இல்லையா. இப்படி தோற்றத்திலே அழகுள்ளவர்கள், கவரக்கூடியவர்கள், பதவி அவர்களுக்கு ஒரு ஆடம்பரத்தையும் ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தது. இதெல்லாத்தையோடு வந்து அவர்கள் அங்க நிற்கிறார்கள். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு முன்னெல்லாம் பவுல் நின்ற பொழுது, பவுல் பேச ஆரம்பித்த பொழுது, யார் அதிகாரி யார் கைதி என்று பார்க்கிற அந்த முறையே மாறிவிடுகிறது இல்லையா. நியாயம் விசாரிக்கப்படுகிறவர் யார், நியாயம் விசாரிக்கிறவர் யார் என்கிற முறையே மாறிவிடுகிறது. நியாயம் விசாரிக்க வந்த பேலிக்ஸ் நியாயம் விசாரிக்கப்படுகிறவராகிவிட்டான். நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவனிடத்துல பேசுகிறார். கைதியா இருந்தவர் அவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்திவிட்டார். அதே மாதிரிதான் எல்லா விசாரணையிலும் இதை பார்க்கலாம். அப்போ தேவனுடைய கம்பீரம், தேவனுடைய மகிமை, தேவன் தந்த அதிகாரம் அவரிடத்துல இருந்தது. அருமையானவர்களே, இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். உலகத்தின் ஆடம்பர தோற்றம் அல்ல இல்லையா. இந்த மாதிரி நான் உடை அணிந்தா எல்லாரும் கவர்ந்து விடுவார்கள், எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுப்பார்கள், அது நமக்கு தேவையில்லையே. வெள்ளை சிப்பாயும் சாதாரண வேட்டியும் கட்டிக்கிட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்துல மேடையில போய் நான் எப்படி உட்காருவேன், சூட் போட்டுக்கிட்டு போய் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். யோசிக்கிறோம் இல்லையா. அருமையான போத ஊழியர்கள், சக ஊழியர்கள், நான் சொல்லுகிறேன், எளிய கிராமத்திலிருந்து வருகிறவர்கள் அவசியம் இல்லை. அந்த சிப்பாவோடும் அந்த வேட்டியோடும் கர்த்தருடைய மகிமையோடும் கர்த்தருடைய கம்பீரத்தோடும் அதிகாரத்தோடும் போங்க. இந்த வெளி உடையெல்லாம் ஒன்னும் செய்துகிட முடியாது. சரி, அதோடு கூட இன்னும் ஒன்று, அதிகாரம் பதவி முன் கையில இருந்தது, அக்ரிப்பா கையில இருந்தது, பேலிக்ஸ் கையில இருந்தது, பெஸ்து கையில இருந்தது, அதுவும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பவுல் கர்த்தர் அவரோடு இருந்தபடினாலே, கர்த்தரின் ஊழியராய் கர்த்தருடைய சித்தத்தில் அவர் இருந்தபடினாலே அந்த கம்பீரம், அந்த மகிமை, அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. தள்ளுபடி ஆகமங்களிலே பவுலை பற்றி என்ன சொல்கிறார்கள், அவருடைய தோற்றம் ஒன்றுமே கவர்ச்சிகரமா இல்லை என்று சொல்லி. ஆனா ஒரு அவருடைய நிருபத்தில் மட்டும் கொஞ்சம் அதை பற்றி அவர் எடுத்து காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 10:10 2 கொரிந்தியர் 10:10 அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். அது உண்மை, நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், வல்லமை உள்ளவை, கர்த்தருடைய வசனம். அப்போ அவர் பேசுவது, அவர் எழுதுவது, அதுல வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனா சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமா இருக்கிறது என்றார்கள். பவுலுடைய பேச்சில வாக்குவன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். மோசேயும் கூட அதைத்தானே சொல்கிறார், எகிப்து பார்வோனின் அரண்மனையிலே பயிற்சி பெற்றவர் ஆனாலும் வாக்கிலும் செயலிலும் சொல்லிலும் செயலிலும் அவர் பயிற்சி பெற்றிருந்தார் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7 நாம் பார்த்தாலும் வாக்குவன்மை உள்ளவர் என்று தம்மை அவர் காட்டிக்கொள்ளவில்லை. பவுலும் கூட அவருடைய எழுத்துக்கள் பிரசங்களை இங்கு பார்க்கும்பொழுது சத்தியங்கள் தெளிவா இருக்கின்றன, வல்லமையா இருக்கின்றன. ஒருவேளை அவருடைய பேச்சு முறை, ஹி வாஸ் நாட் அன் ஆரேட்டர், பேச்சாளர் அல்ல, பேச்சின் மூலமாய் கவருகிறவர் அல்ல, அடுக்கு மொழிகளிலே பேசி அசைக்கிறவர் அல்ல என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பவுல், கொரிந்தியர் கிரேக்க பண்பாட்டிலே வந்தவர்கள், அவர்களுடைய பின்னணி என தெரியுமா, அவர்கள் உடல் தோற்றத்தை மகிமைப்படுத்தினவர்கள். அவர்களிலே மேலான ஆண் யார், நல்ல உடல் கட்டு உள்ளவன், பந்தயங்களிலே வெற்றி பெறுகிறவன், இப்படியாக உள்ளவன் தான் மேலான ஒரு ஆள் அவர்கள் பார்க்கும் பொழுது உடல் தோற்றத்திலே. அதே மாதிரி அறிவிலே, அதே மாதிரி பேச்சிலே, பேச்சு வன்மையையும் அவர்கள் அதிகமாக மேன்மைப்படுத்தினார்கள். They exalted and glorified oratory, physical appearance and performance in sports and athletics. இதெல்லாம் பண்ணினார்கள், அதெல்லாம் ஒண்ணு இல்லாம இவர் வந்து நிற்கிறார். ஆகையினாலதான் இந்த கொரிந்தியர் அவரை எள்ளி நகையாடுவது போல இதை சொன்னார்கள், கேலி பண்ணுவது போல சொன்னார்கள். அந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, சரக்கே இல்லையே. ஊழியத்திலே சில சமயத்துல நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை பற்றி இதை சொல்லுவார்கள், பிரசங்கத்துல ஒண்ணுமே உப்பும் இல்ல சப்பும் இல்ல சாரமே இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. ஆளை பார்த்தாலும் ஒன்னும் அப்படி ஒண்ணும் தெரியலையே, என்னவோ நம்மளெல்லாம் ஆட்டி படைக்கிறது போல அவர் நடக்கிறார், அவருடைய எழுத்தெல்லாம் என்னவோ பலமுள்ளதா இருக்குது, ஆனா நேர்ல பார்த்தா ஒன்னும் இல்ல, பிரசங்க மேடையில ஏறினாலும் ஒன்னும் இல்ல சொல்லிடுவார்கள் இல்லையா. அருமையான தெய்வ மக்களே, சோர்ந்து விடக்கூடாது. இவர்களுடைய தீர்ப்பு அல்ல நமக்கு, நம்முடைய தீர்ப்பு எங்க, அங்க. கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார், ஆமோதிக்கிறார், அவர் என்னை பயன்படுத்துகிறார். அப்போ அவருடைய மகிமை, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை நம்மில் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். யார் என்ன சொல்றாங்க என்பதல்ல,
பத்திரிகைகள் என்ன எழுதுகிறது என்பது கூட இல்லை. இந்த நாட்களிலே அதை குறித்த விழிப்போடு இருக்க வேண்டும். எழுதட்டும், உண்மையை சொல்லட்டும், அல்லது நம்ம பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலையும் இல்லை. கர்த்தர் என்னை ஆமோதிக்கிறாரா, அங்கீகரிக்கிறாரா, அவருடைய மகிமை என் மேல் இருக்கிறதா, இதுதானே முக்கியம். ஏன் இதை எடுத்து சொல்றேன்னு சொன்னா, இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தை செதுர்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் சிந்தை செதுர்வதற்கு, பக்க பாதைகளில் நுழைந்து விடுவதற்கு. ஏன்னா இதெல்லாம் உலவி வருகிறது நம் நடுவில். பத்திரிகைகளின் பாராட்டு, அரசியல்வாதிகளின் பாராட்டு, இது அது, அப்போ இந்த வழியில போய்விடுவோம். அதெல்லாம் வேணான்னு சொல்லல, அது வந்துட்டு போட்டோம். ஆனா அது அல்ல நமக்கு வேண்டியது. நமக்கு வேண்டியது என் கர்த்தரின் மகிமை, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை. அல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவை. அதை விரும்புகிறோமா? ஏன் சொல்கிறேன் என்றால், மறுபடியும் நம்மிலே எளிய ஊழியர்கள் உண்டு, சாதாரண போதகர்கள் உண்டு. சோர்ந்து போகாதுங்க. இந்த ஆடம்பரத்தை எல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதுங்க. உங்களை கர்த்தர் ஆமோதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆத்மாக்களை அவருக்கென்று ஆதாயம் பண்ணுங்கள், சபையை கட்டுங்க. இறுதி நாளில அவருடைய சொற்களை கேட்க வேணும் இல்லையா? இன்னைக்கு பத்திரிகை என்ன எழுதோ எழுதலையா, அதுவா முக்கியம்? அதனால் நம்முடைய நோக்கத்தை நாம் தெளிவா வைத்துக் கொள்ள வேணும். பக்க பாதைகள், செதுகிற காரியங்கள், செதுற பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாம் விட்டுவிட வேணும். அப்போ பவுல் இப்படி சொன்னார்கள் அந்த கொரிந்தியர், அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:27 27-28 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1:27-28 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகள் என்று சொன்னா மன நோய் உற்றவர்கள் என்பதல்ல பொருள். உலகத்தின் பார்வையில அவ்வளவு சாமர்த்தியசாலிகள் இல்லை. அவருடைய பேச்சோ அவருடைய கருத்துக்களோ சத்தியங்களோ ஒன்றும் கவரக்கூடிய அளவில் இல்லை உலகத்தின் பார்வையில. அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணப்பட்டவைகள், இது ரொம்ப கஷ்டம் நமக்கு. எனக்கும் அப்படி, உங்களுக்கும் அப்படி. அற்பமா எண்ணப்பட்டா, நம்ம அவமதிச்சு ஒரு பொருட்டா எண்ணலன்னு சொன்னா தாங்க முடியறதில்ல. நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யறேன், என்னை பத்தி ஒண்ணுமே யோசிக்காம குப்பையா நடத்துகிறார்களே அருமையான தெய்வ மக்களே. அவர் பார்வையில் அற்பமானவர்கள் அல்ல நாம், இழிவானவர்கள் அல்ல. எனக்கு ஊழியம் செய்கிறவனே என் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். அது வல்லவா நமக்கு வேண்டும் இல்லையா? ஆகினாலே அதுல நாம் கருத்தை செலுத்தி இதுல அதிகமாக நம்முடைய சிந்தையை செதறவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தின் இழிவானவைகள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், இவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று பவுல் எழுதுகிறார். இது பவுலின் வாழ்க்கையிலே மட்டுமல்ல, வரலாற்றிலேயே இதை பார்க்கிறோம். தொடர்ந்து இதை கவனிப்போம். இங்கே இந்த பகுதியை பிறகு மறுபடியும் வருவோம். மிகுந்த ஆடம்பரத்துடனே அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள். பவுல் கொண்டு வரப்பட்டார். பெஸ்து, அக்ரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருத்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். எவ்வளவு அநீதி இல்லையா அது! விசாரணைக்கு முன்பாக, தீர்ப்புக்கு முன்பாக இவன் இருக்கவே கூடாது என்று சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்தோம், அப்படித்தானே சொன்னார்கள். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள் இல்லையா? அதே மாதிரி இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதது. இவன் மரணத்துக்கு பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதுனாலே, இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இப்போ பெஸ்துவின் பிரச்சனை என்ன? இவனை குறித்து ஆண்டவனுக்கு, ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறவர் யார்? ராயர். ராய வணக்கம் அந்த நாட்களிலே இருந்தது. இங்கே சொல்லப்படுகிற இந்த கிரேக்க சொல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும்படியாகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல், ஆண்டவர், ஆண்டவன். பார்த்தீர்களா? அதே சொல்லை இப்பொழுது இங்கே பயன்படுத்தி ராயனுக்கு, ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்துக்காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு பட்டதுனாலே, நீர் விசாரித்து கேட்டு ஏதாவது எழுதத்தக்க விசேஷம் உண்டென்று அறிந்தால் நான் எழுதுவேன், அதற்காகத்தான் உமக்கு முன்பாக கொண்டு வந்தேன் என்று பெஸ்து சொன்னார். வரலாற்றிலே எளிய மக்கள், சாதாரண மக்கள், கவரக்கூடிய தோற்றம் இல்லை,
வெளிப்பிரகாரமாக மற்றவர்களை இழுக்கக்கூடிய படிப்பு இல்லை. இருந்தாலும் கர்த்தர் அருமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலத்திலே த ஸ்மால் வுமன் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் உண்டு. சிறிய பெண், சிறிய என்று சொன்னா தோற்றத்தில் குள்ளமானவள், அதிகமான கவர்ச்சிகரமான ஒரு தோற்றம் இல்லை. இங்கிலாந்து நாட்டிலே ஒரு பணம் படைத்த ஒரு குடும்பத்தில் வேலைக்காரியாய் பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆலயத்துக்கு சென்ற பொழுது அங்கே அருட்பணி அறைக்கூவல் தரப்பட்டது. அந்த அறைக்கூவல் கேட்ட உடனே இவளுக்கு, நானும் ஒரு மிஷினரியாக அருட்பணியாளராக செல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னை அந்த கூட்டத்திலே ஒப்பு கொடுத்தாள். எங்கே? சீனாவுக்கு. பிறகு தன்னுடைய அறைக்கு வந்து, வேலைக்காரிக்கு கொடுத்திருந்த அந்த அறைக்கு வந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே, இதோ என் கிழிந்த வேதாகமம், என்னுடைய பாக்கெட்டில் உள்ள 2 காசு, நான் படிப்பு கிடையாது, தோற்றமும் ஒன்றும் கவரக்கூடியதா இல்லை, நான் இதெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த வேதாகமத்துக்கும் அந்த 2 காசுக்கும் பக்கத்தில் நின்று கொண்டு ஆண்டவருக்கு தன்னையும் தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்தாள். மிஷினரி சங்கங்களுக்கு மனு செய்தாள், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாள். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. படிப்பு இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லையே, எப்படி அனுப்ப முடியும் உன்ன மிஷினரியா என்று சொல்லி பெயர் பெற்ற மிஷினரி சங்கம், அர்சன் டெய்லர் நிறுவின மிஷினரி சங்கம், சீன உள்நாட்டு மிஷன், அவர்கள் கூட நிராகரித்து விட்டார்கள். இறுதியில அவள் விட்டுவிடவில்லை. ஆண்டவரை நம்பினால் தானாகவே தரை மார்க்கமாக இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு கப்பல் வழியாக வந்து, பிரான்சில் இருந்து தரை மார்க்கமாக ஐரோப்பாவின் வழியாய், ரஷ்யாவின் வழியாய் சீனாவுக்கு போய்விட்டாள். அங்கு போய் சேர்ந்தால் அங்கு உள்ள அந்த சீன அதிகாரிகள், கவர்னர்கள், அவர்கள் இவளை பார்த்து விட்டு, நீ எங்க வந்த, அதுமல்ல சீன மொழி கூட பேச முடியலையே, பேசாம உங்க வீட்டுக்கு திரும்பிப்போ என்று சொல்லி அவளை கேலி செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். ஆனாலும் விடவில்லை, சீன மொழியை கற்று தேர்ந்து அங்கே ஊழியம் செய்து, இறுதியில அவளுடைய சாவின் சமயத்திலே அதே சீன அதிகாரிகள் அவளை கனம் பண்ணினார்கள். எத்தனையோ சீனர்களை ஆண்டவரிடத்திலே வழி நடத்தினாள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, வெளி தோற்றத்தினால் அல்ல, ஆடம்பரங்களினால் அல்ல, உலக அறிவினால் அல்ல, சொல் சாமர்த்தியத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார் இல்லையா. அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய நம்பர் 1 கன்சர்ன் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? கவலை என்னவாக இருக்க வேண்டும்? அபிஷேகம் என் மேல் இருக்க வேண்டும், மகிமை என் ஊழியத்தில் இருக்க வேண்டும். அவர் தந்த அதிகாரம், அது படிப்பை சார்ந்ததில்லை. டிடியோ PhDயோ பெற்றுவிட்டா அதிகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வசனம், நம்முடைய ஊழியம், இதுதான் அதிகாரத்தின் ரகசியம். அவருக்கு நம்மை முழுவதும் கீழ்ப்படுத்தி இருக்கும்பொழுது அவருடைய அதிகாரம் நமக்குரியதாகிறது. ஆகினாலே இதை இன்றைக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, படிப்பில்ல, எங்கேயாவது போகலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறேன், போங்க தாராளமா, அவர் வழி நடத்தினா போங்க. இல்ல அதிகாரம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், அதுக்காக எங்கேயாவது போய் ஒரு PhD வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு யோசித்தீங்கன்னா நடக்கவே நடக்க. PhD-க்கள் அநேகர் நம் நடுவில் உலவுகிறார்கள், ஆவிக்குரிய அதிகாரம் கிடையாது. ஆகினால அதிகாரம் வல்லமை மகிமை, அது எதை சார்ந்திருக்கிறது? அவரோடு நமக்குள்ள உறவு, அவருடைய அங்கீகாரம் ஆமோதிப்பு நம்மேல் இருப்பது, அதைத்தான் சார்ந்திருக்கிறது. இப்படியாக சாதாரண தோற்றம் உள்ள இந்த பவுல், படிப்பு இருந்தது ஆனால் வாக்குவன்மை இல்லை, சொற்சாதுரியம் இல்லை, ஆண்டவர் கையில ஒரு பெரிய கருவியாக ஆடம்பர மக்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டார். அதுதானே நமக்கு வேணும் இல்லையா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பலவீனம், உடல் பலவீனம் அல்லது மற்ற பலவீனங்கள், இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடி எங்களை எடுத்து பயன்படுத்த காத்திருக்கிறீரே, நம்மை துதிக்கிறோம். எங்களால் அல்ல, ஆவதெல்லாம் உம்மாலாகிறது, உமக்கே எல்லா மகிமையும் கிடைக்கட்டும். ஆகினாலே எளிய ஊழியர்களாகிய நாங்கள் எங்களை உம் கரத்தில் தருகிறோம் சுவாமி, எடுத்து பயன்படுத்தும் உற்சாகத்தை தாரும். ஒருவராவது சோர்ந்து போகாதபடி, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று எங்களை நாங்களே கிறுக்கி விடாதபடி, கீழ்த்தரமாக எங்களை குறித்து எண்ணாதபடி காத்துக்கொள்ளும். நாங்கள் கர்த்தரின் ஊழியக்காரர் என்று அந்த மகிமையிலே, அந்த கனத்திலே நிற்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும்.
எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த அதிகாரமும் சின்ன அதிகாரம் தான், அதனால இருமலுக்காக நான் நிறுத்திவிடவில்லை. இவ்வளவுதான் சின்ன அதிகாரம், அதனால முக்கியமான சத்தியத்தை எடுத்து சொன்னேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம்.